கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாத்திரையாகமம் 15:26. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியர்க்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீங்கள் ஒருவேளை பலவீனப்பட்டு சோர்ந்து போய் இருப்பீர்கள் என்றால் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று. வேதத்தில் யோவான் 5:38 வியாதியில் ஒருவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். மத்தேயு 9:12 பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ மிக கொடுமையான வியாதியில் வாழ்ந்து கொண்டிருந்தாள். இப்படியெல்லாம் பலவீனத்தின் நடுவில் பல ஆண்டு காலமாக பல மாதங்களாகவும் வியாதியின் கொடுமையில் வாழ்ந்து கொண்டிருந்த ஜனங்களை கர்த்தர் விடுதலையாக்கி பரிகாரி நான் தான் என்பதை விளங்க செய்தவர் நம் ஆண்டவர். ஏசாயா 55:5 தம்முடைய காயப்பட்ட கரத்தை கொண்டு தழும்புகளினாலே நம்மை குணப்படுத்தியவர், நமக்காக சிலுவையில் வெற்றி சிறக்க பண்ணின ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு சுகத்தை தர போதுமானவராய் இருக்கிறார் என்பதை ஜெபத்தில் கேட்கிற உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் பெற்றுக்கொள்வீர்கள். கர்த்தர் நிச்சயம் செய்வார். தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இதை செய்ய வேண்டுமானால் யோவான் 5:14 அந்த மனிதனை ஆண்டவர் பார்த்து அதிக கேடான பாவம் ஒன்றையும் செய்யாதே என்று ஒரு நிபந்தனையை ஆண்டவர் அங்கே வைக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆம், ஆண்டவர் நமக்கு சுகம் கொடுக்கும் போது அவருடைய வார்த்தையை விட்டு விலகாதபடி அவரை பற்றி கொள்ள கடவோம். கர்த்தர் நமக்கு சுகத்தை தருவார், அவரே நமக்கு விடுதலையும் தருவார். அவர் தமது காயப்பட்ட கரத்தினால் நமக்கு நன்மை செய்வார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜபம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அனுதினமும் உம்முடைய சத்தத்தை கேட்டு உம்முடைய பார்வையில் செம்மையானவர்களாய் எங்களை மாற்றி எங்கள் வியாதிகள் பலவீனங்களில் இருந்து விடுதலையை தாரும். நீர்தான் எங்கள் பரிகாரியாகிய கர்த்தர். உம்முடைய வார்த்தையில் சுகம் உண்டு என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். தேவன் நாமம் மகிமைப்படுவதாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ.